வணக்கம். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. நான் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, 3 லேக் சப்ஸ்கிரைபர் ஆதரவாக எங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்பர் 2, நிறைய பேர் சொன்ன காமன் விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணது. இந்த ப்ரிடிக்ஷன் மாத பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக மேக்ஸிமம் எங்களுக்கு பொருந்துகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் 3வது விஷயம், நம்பர் 3, lifehoroscope.in அப்படின்ற வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப் கிடச்சது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹாரோஸ்கோப் எழுதுகிற ஆப்ஷன் இல்லை, வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு எங்கே போய் தேடுறது, யார்கிட்ட அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருக்குமே நாங்கள் எடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய இதை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மற்றவங்க பயன்படுத்த மாதிரி உங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்பர் 4, எல்லாரும் ஷேர் பண்ண விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி அஸ்ட்ராலஜி, நியூமரலஜி, நியமாலஜி, ஜெம்மாலஜி, மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சிகளுடைய டிரான்சிட்டுடைய பலன், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த சேனல் ஒன்லி ஃபார் அஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ். அது மட்டும் இல்லாமல் வெறும் ஆஸ்ட்ரோவில் ட்ராவல் பண்ணாமல் மற்ற அதை அலைடு சப்ஜெக்ட் எல்லாமே ட்ராவல் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ஸ் கொடுக்குறது, ஒரு லைஃப் ப்ரிடிக்ஷன் பற்றி கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 4வது மென், அதாவது நம்பர் 4 பான், நம்பர் 4னா 4 மட்டும் கிடையாதுங்க, நம்பர் 4, நம்பர் 13, நம்பர் 22, 31. இப்போ ஃபுல் டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன்றத முன்னாடியே சொல்லிடுறேன். 4வது மெண்ணில் பிறந்தவருடைய குணம் எப்படி இருக்கும், பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்குது, நேம் நம்பரில் குறிப்பாக உங்களுடைய நேம் அதில் டோட்டல் 4ல் வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 13, ஃபார் எக்ஸாம்பிள் 31, இல்லை 22, இல்லைனா 40, 49, இது வந்தால் என்ன பலன் நடக்கும், டோட்டலாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல 4வது மெண்ணில் பிறந்தவர்கள் விதியன் 4ஆக இருக்கக்கூடிய, விதியன்னா டேட், மந்த், இயர் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 440 அப்படின்னு வரும். இதில் குறிப்பாக 13வது நம்பரும் அதில் 4ல் இருக்குது. உடனே பேருக்கு போடுவாங்க 13வது நம்பர்னால் பேய் நம்பரா, அது ஏதாவது நெகட்டிவான நம்பரா, 13ஆக இருந்தாலும், 4ஆக இருந்தாலும், 22ஆக இருந்தாலும், 31ஆக இருந்தாலும், எல்லாமே 4 இன்ஃப்ளூன்ஸ் டோட்டல் பேக்கேஜ். சரி, எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவங்கன்னு சொல்கிறேன். 4 தெரிந்தவர்கள், 4 பேர் நல்லா இருக்குன்னா எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி 4 தெரிந்தவர்கள், எல்லா விஷயத்தையும் ஆர்வம் அதிகம், மல்டிப்புள் ஏரியாவில் வந்து மூக்கு நுழைக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைனா மல்டிப்புள் ஏரியாவில் வந்து விஷயத்தை ஆர்வமாக தெரிஞ்சிக்கிறதுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போது நிறைய விஷயங்களை நிறைய ரூட்ஸில் போய் கற்றுக்கிற ஒரு அனுபவம் சொல்கிறது 4வது நம்பர் தான். ஸோ 4 பான் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் துருன்னு இருப்பாங்கன்னு அர்த்தம். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், இந்த மீடியா, சினிமா, இப்போ நியூஸ் பேப்பர், இல்லை ப்ரெஸ்ஸு, அண்டு உலகளாவிய செய்திகளை பரப்புறது, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது, எடுத்துரைக்கிறது, பரப்புரை செய்வது, அரசியலில் இருக்கிறது, அரசியலில் புகழ் பாடுவது, இதெல்லாம் 4 தான் அதிகப்படியான வேலையை செய்யும். ஸோ 4னா ராகு, அது வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜியாக பார்த்தீங்கன்னா ராகு யுரேனஸ், இந்த ராகுடைய தன்மை வந்து தலை அப்படின்னா, அந்த ராகு என்ன பண்ணும், எதையாவது ரூல் பண்ண பார்க்கும், எங்கேயாவது தன்னை வந்து முன்னிறுத்த பார்க்கும், முதன்மைப்படுத்த பார்க்கும், அப்படி தான் அந்த ராகுடைய வேலை. அதே மாதிரி 4 பான், 13 பான், 22, 31 இவங்களுடைய அடிப்படையான குணங்கள் எப்படியாவது லைஃப்பில் எதையாவது பிடிச்சி மேலே ஏற முடியாதுன்ற ஆர்வம் உடையவர்கள் அர்த்தம். நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு அர்த்தம், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்கன்னு அர்த்தம். ஆசை என்ன சொல்லுவாங்க, சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டாங்க, போதும் அப்படின்லாம் உங்களுக்கு அந்த இடமே அந்த வாய்ப்பே கிடையாது. ரீச் பண்ணிட்டோம், ஓகே, அடுத்த லெவல் என்ன, நெக்ஸ்ட் லெவல் என்ன, நெக்ஸ்ட் லெவலில் க்ரோத் என்ன, அடுத்த விஷயம் என்ன, அப்போது மூவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய எண் தான் அந்த 4. கேரக்டர் வைஸ் ஒரே இடத்துல இருப்பாங்களா, ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட், எதையாவது பிடிச்சா மட்டும் அந்த ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஷிஃப்டிங் மைண்டு உடையவங்கன்னு அர்த்தம். ஏன்னா சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கணும், அது ராகு. இதெல்லாம் நீங்கள் வந்து கேரக்டரை பார்த்துக்கலாம். பொதுவாக 4வது நம்பரில் பிறக்கிறவங்க, 4, 13, 22, 31 பிறக்கிறவங்க அதிர்ஷ்டமாக இருக்காங்களா, ஒரு பகுதி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கண்ணா லைஃப்பில் வந்து, ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் ஆஃப்னு வச்சுப்போம், ஒரு 20-25 வயசுக்கு ரொம்பவும் மோசமாக கஷ்டப்பட்டாங்கன்னா செகண்ட் ஆஃபில் லைஃப்பில் மேலே வந்துடுறாங்க. ஒருவேளை ஒரு பகுதி ரொம்ப ஆடம்பரமாக, மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா செகண்ட் ஆஃபில் சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. பொதுவாக 4வது நம்பருக்கு பார்ட்னர், ஃபேமிலி பார்ட்னர் சொல்கிறவங்க, பொதுவாக 4வது நம்பருக்கு அவ்வளவு மேட்சிங் நல்ல சிங்க் ஆகுறதில்லை. ஏன்னா தினம் தினம் ஒரு எண்ணங்கள் மாறுறதுனால அந்த சிங்க் ஆகுதில்லை. ரேர், சில ரேர் பார்ட்னர்ஸ் மேட்ச் ஆகிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்பரில் உள்ள இன்ஃப்ளூன்ஸ். மணி வைஸ் ராகுக்கு பேரே வந்து பணக்கார பிளானெட் தான், யோகக்காரகன்.
எப்படியாவது பணம் சம்பாதிக்க வைக்கும். ஸோ மணி வைஸ் என்ன எஃபர்ட் போட்டாலும் சாதுரியமாக டேலண்ட்டாக பணம் சம்பாதிக்க வைக்கும். இது ஒரு அட்வான்டேஜ் ராகுடைய நம்பரில். இப்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம், மைனஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோமா. இந்த ஃபோர் பான் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓவர் வேகம், அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும். ஓவர் வேகம், துருத்துருன்னு ஏதாவது செஞ்சிருது, விவேகத்தோட வேகம் இருந்தால் சக்ஸஸ், வெறும் வேகம் மட்டும் இருந்தால் அனுபவம் மட்டும் தான் கிடைக்கும். ஃபோர் பான்ல இது ஒரு மைனஸ். சம்டைம்ஸ் நெகட்டிவ் திங்கிங் வர்றது, சம்டைம்ஸ் நெகட்டிவ் திங்கிங் வர்றது, அதனால் பாசிட்டிவான விஷயத்தை கோட்டை விடுறது, அவ நம்பிக்கைகளை வளர்த்துக்கிறது. அவ நம்பிக்கைகள்னால் இப்போ வந்து கடவுள் இருக்காருப்பா இப்படி வணங்கினா நல்லது அப்படின்னு சொல்லுனா, இல்லை அதெல்லாம் பண்ணால் எப்படி நடக்கும், அந்த மாதிரி அவ நம்பிக்கை, அப்படி இல்லாட்டி அதை பற்றின ஆராய்ச்சிகள், இதெல்லாம் அந்த ராகு தான் பண்ணும். ஃபோர் நம்பர். ஸோ ஃபோர்னால் நான் சொல்கிறது எல்லாமே எல்லா சீரியஸ் 4, 13, 22, 31. இப்போது இதெல்லாம் ஜென்ரலாக அந்த நேம் நம்பரில் இருக்குது, இல்லை லைஃப் நம்பரில் இருக்குது, பட் சாரி பர்த் நம்பரில் இருக்குது, லைஃப் நம்பரில் இருக்குது. நேம் நம்பரில் இந்த ஃபோர் இருந்தால் என்ன பண்ணுது, இதுதான் ரொம்ப பெரிய ரிசர்ச். ஏன்னா பர்த் நம்பர் லைஃப் நம்பரை நம்ம மாற்ற முடியாது, பட் நேம் நம்பரில் சில பேர் ஃபோர் இருக்கும் டோட்டல். உங்கள் இனிஷியலோடு சேர்த்து உங்கள் நேம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வந்து ஒருவேளை 31 இருக்கலாம், 40 இருக்கலாம், 49 இருக்கலாம், 22 கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு குணங்களும் வாழ்க்கையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக கொண்டு போகிற மாதிரி போயிட்டு த்ரீனு புஷ்னு இறக்கி விட்டோம். ஜென்ரலாக இந்த நம்பர் வந்து அட்வைசபிள் நம்பரானு கேட்டிங்கன்னா நோ, நேம் நம்பர் ஃபோரில் இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு வந்து நிறைய எனிமிட்டியை டெவலப் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர் நம்பர் வந்து உங்களுக்கு பை பர்த்தில் வந்துடுச்சுன்னா அதே நம்பர் லக்குன்னு சொல்லிட்டு உங்கள் நேமில் டோட்டல் கொண்டு வராதிங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு ஸ்டெடி ப்ராசஸ் இருக்காது, அன்சர்டனிட்டி, சடனாக ஆல் ஆஃப் சடனாக ஒரு வீழ்ச்சியை கூட கொடுக்கும். அதனால் நேமில் ஃபோர் வேண்டாம். நீங்கள் பர்த் நம்பர் ஃபோராக இருந்தால் உங்களுக்கு வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது, நாலேஜ் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, கிரகிச்சிக்கிறது, ஆர்வத்தோடு இருக்கிறதுலாம் ப்ளஸ் இருக்குது. நேம் நம்பரில் ஃபோர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் குறுக்கு வழியிலையும் போக வைக்கும், சம்டைம்ஸ் ஓவர் ப்ரைடாக அப்படியே உங்களை வந்து பெருமையாக ஃபீல் பண்ண வச்சு, இல்லை ஓவர் புகழில் கொண்டு போயிட்டு சடனாக கவுத்து விட்டோம். அதனால் நேம் நம்பர் ஃபோர் வேண்டாம். வேகமான வளர்ச்சியை கொடுக்கறது முக்கியம் இல்லை, நிலையான வளர்ச்சியாகவும் இருக்கணும். நிலையில்லாத வளர்ச்சியை கொடுத்துருச்சுன்னா கஷ்டம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுடைய நேமில் ஃபோர் இருந்ததுன்னா அரசியல், அரசாங்க துறைகள், தொழில் துறைகள், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு இதெல்லாம் சக்ஸஸ் ரொம்ப வேகமாக கொடுக்கும். பட் ஆனால் ஃபோர் நம்பர் நேமில் இருக்கிறது சம்டைம்ஸ் பின்னாடி, அதாவது பின்னாடினா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒன்று பேசுகிறாங்கன்னா பின்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க, நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் கரெக்ட் யுவர் நேம். நேம் நம்பர் ஃபோர் வேண்டாம். பொதுவாக நான்காம் இடில் பிறக்கிறவங்க பணக்காரராக வாழ்கிறாங்க, பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கையில் எதிர்பார்க்காத இடத்த ரீச் பண்ணுறாங்க. சடன் சடன் சேஞ்சஸை லைஃப்பில் மீட் பண்ணுறவங்களே ஃபோர் நம்பர் பாண்ட் தான். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நடக்கும் நான் கனவுல கூட நினச்சதில்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நடக்குது. எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் நான் நினச்சதே நடந்துடுச்சு, எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும் நான் நினைக்கல நடந்துடுச்சு, எனக்கு இப்படி ஒரு துறையில் நான் இருப்பேன் நான் நினைக்கல நடந்துடுச்சு, இப்படி ஒரு பார்ட்னர் எனக்கு கிடைப்பாங்க நான் நினைக்கல நடந்து, இந்த மாதிரி நினைக்காதது நடந்தது அப்படின்னு சொன்னால் அது நான்காம் எண். இது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபாரின் கண்ட்ரீஸில் மைக்ரேஷன், அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையை வந்து வேறு நாடுகளில் வந்து வசிக்கிறாங்க, வாழ்கிறாங்க, அங்கே போய் தொழில் பண்ணி பெரியாளாகிறாங்க, இதெல்லாம் ஃபோருக்கு வந்து ஈஸியாக மேட்ச் ஆகிடும். அதே மாதிரி வெளிநாடுகளில் உள்ள தொழில்கள் மூலிமா அல்லது கான்டாக்ட்ஸ் மூலிமா தே ஆர் மேக்கிங் மணி, நல்ல ஒரு இன்கம் வருது. பட் ஆனால் கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஃபாரினில் தான் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது, இல்லைனா வேறு கரன்சியை தான் நான் கன்வர்ஷன் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் வந்து இந்த ஃபோருக்கு நல்லா மேட்ச் ஆகும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நல்லா மேட்ச் ஆகும், ஷேர் மார்க்கெட் மேட்ச் ஆகும். ஸோ ஃபோர் நம்பர் வந்து நிறைய ரூட்ஸில் இருப்பாங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்க. என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஃபோர் நம்பர் பான், இல்லை ஃபோர் நம்பர் வந்து உங்கள் லைஃப் நம்பர், லைஃப் நம்பர்னால் டேட், மந்த் அண்ட் இயர் எல்லாம் ஆட் பண்ணியும் ஃபோர் வருதுன்னா டோட்டல் ஃபோர், அது 31 இருந்தாலும் நீங்கள் 3+1 அகைன் ஃபோர், கவலை இல்லை. அது உங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, ஆட்டிடியூட் வைஸ் ப்ளஸ் இருக்குது, கேரக்டர் வைஸ் ப்ளஸ் இருக்குது, நாலேஜ் வைஸ் ப்ளஸ் இருக்குது, உங்களுடைய க்ரோத் வைஸ் ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது, எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஃபோரில் வந்து சம்டைம்ஸ் ஆங்கர் மூட், சம்டைம்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ், சம்டைம்ஸ் வெளிப்படுற விதம், இல்லை சொல்கிற விதம் சொல்கிறது ஆக்ரோஷமாக சொல், சில விஷயம் சில பேர் வந்து பொலைட்டாக பேசுகிறாங்கன்னா அந்த ஃபோர்லாம் வந்து கொஞ்சம் ரூடாக, கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸில் இருந்தாலும் கூட நேம் நம்பர் ஃபோரில் வேண்டாம். அது நிலையாக ஒரு விஷயத்தை பண்ணாது, அப் அண்ட் டவுனில் கொண்டு போய்டும். அதுக்கப்புறம் அது சம்டைம்ஸ் வந்து பேட் நேமையும் க்ரியேட் பண்ணும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். Thanks for watching Life Horoscope. வணக்கம்.